श्रीमद्वेदान्तरामानुदेवि कृपयारङ्गिनिन्यस्तभारम् सत्सम्प्राप्तागमान् सद्विजयमनुगणम् सदा पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिगरुणालब्धमोक्षाप्रमन्तम् सत्त्वं श्रीवराहम् यदिवरमणघम् देशितम् संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कविताके केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधस्तां सदा हृदि वन्दे वृन्दावनतरं वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् சிவப்பதியான சிவன் நாராயணன் பத்தமதிகளோடும் பரிஜனங்களோடும் அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியாக தன்னுடைய பரத்தம் தோற்றும்படியாக ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே எழுந்தருளியிருக்கிறார். ஆனால் அங்கே தன்னுடைய சௌலபியத்தை வெளிப்படுத்த முடியாது என்பதால் சதிதேவை உதீர்ணச்ச ராவணச்ச வதார்த்திவிகி அர்ச்சிதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனா என்றபடி ராவணனை வதம் செய்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று தேவர்கள் சிவநாராயணனை வேண்டிக் கொண்டார்கள். அதை வியாஜமாக கொண்டு சௌசல்யம் வெளிப்படும்படியாக விசித்திரமாக செயல்படக்கூடிய இந்த மனுஷ லோகத்தில் தவசத்வாதசே வாசே என்றபடி பத்து மாதம் இல்லாமல் 12 மாதம் கர்ப்பவாசம் பண்ணி சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தான். அப்படி அவதரித்தவன் கரடி குரங்கு மான் வேடம் போன்றவைகளோடு இரண்டர கலந்து தன்னுடைய சௌசல்யத்தை வெளிப்படுத்தியும் ராமோ ராஜ்யம் உபாசிப்பா என்றபடி தன்னுடைய பரத்துவமான மேன்மையும் கெடாமல் பார்த்து கொண்டான். இப்படி எவ்வருமானுடைய பரத்துவமும் சௌசல்யமும் சேர்ந்து வருவதைக் கண்டு அதிருப்தி அடைந்த யயாதியின் சாபத்தினால் ராஜ்யாதிகாரத்திற்கு தகுதி இல்லாத எதுகுலத்தில் ஆவிராஜே யதாபிராச்சியாம் திசி எந்திரிவ புஷ்கலக என்று கிழக்கு திக்கில் பூர்ண சந்திரன் உதித்தது போல வசுதேவ திருமகனாய் வந்து அவதரித்தான். அப்படி அவதரித்தவனை கம்சன் பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்று வசுதேவரும் தேவையும் பயந்து அலர அவர்களுடைய பயத்தை போக்க வேண்டும் என்று நடுராத்திரியில் திருவாய்ப்பாடியான கோகுலத்திற்கு எழுந்தருளினான். தன்னிடத்தில் அன்பு காட்டக்கூடியவர்களோடு கலந்து பரிமாறுவது அவனுக்கு மிகவும் பிடித்த விஷயம். அதனால் கோபஸ்திரீகளுடன் கலந்து பழகினான். அப்போது அவர்கள் இவனை உலூக்கல பந்தனம் கோபீஜன சாதனம் தர்சனம் எல்லாம் பண்ணினார்கள். அதாவது உடலில் கட்டி வைப்பது கோபஸ்திரீகள் அடிப்பது பயமுறுத்துவது போன்றதான எல்லாவற்றையும் அனுபவித்து தன்னுடைய சௌசல்யத்தை காட்டினார். எம்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமானவர்களை காப்பாற்றும் போது முக்கியமாக யாரை காப்பாற்றினால் அவனுக்கு பெருமை உண்டு என்பதை நாயகி பாவத்திலே தெய்வநாயகனிடத்திலே விண்ணப்பிக்கிறார் சுவாமி. ஏ தெய்வநாயகா, தந்தையால் துன்புறுத்தப்பட்ட பிரகலாதனையும் இந்திரன் காளியன் இவர்களிடமிருந்து கோகுலத்தையும் முதலையால் பீடிக்கப்பட்ட யஜேந்திரனையும் அஸ்வத்தாமனுடைய அஸ்திரத்தினால் கரிக்கட்டையான பரீட்சத்தையும் அந்தந்த சமயத்திற்கு தகுந்தார் போல அவதாரம் எடுத்து உபாயமாக காப்பாற்றினீர்கள். அப்படி காப்பாற்றப்பட்ட அவர்கள் எல்லோரும் ஒரு கட்டில் இருக்கட்டும். அடியே அகிஞ்சனம் குற்றம் புரிந்த அபராதி கட்டளைகளை மீறினவன் அபாத்திரமானவன் இப்படிப்பட்ட எண்ணெய் ஒரு கட்டில் வைத்து தராசை தூக்கி பாரும் மிகவும் பாரமாக இருக்கக்கூடிய எண்ணெய் காப்பாற்றுவதுதான் உனக்கு பெருமை என்று தேவநாயக பஞ்சாபத்திலே சாதிக்கிறார். கஜேந்திர பரீட்சிதாத்யாகேகமபரம் மம ரக்ஷணம் தே சந்தோஷ்யதாம் சர்வதநாயக சிந்தரீய. காப்பாற்றப்பட வேண்டியவன் யார் என்பது தெரியும் என்கிறார். இப்படி சுவாமி நம்மாழ்வாரைப் போலவே கிருஷ்ணனுடைய சேர்க்கிதங்களை எல்லாம் அனுபவித்து அனுபவித்து
மேலிட்டவராக கோபால விம்சதி என்ற ஸ்தோத்திர பிரபந்தத்தை அள்ளி செய்கிறார். வேதம் தமிழ்ச்சேத மாறனை பராசர பட்டர் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்று கொண்டாடுகிறார். கிருஷ்ணன் மேலுள்ள ஆறாத காதல் அந்த பாகம்தான் ஆழ்வார் வடிவத்தில் அவதரித்தது. கிருஷ்ணன் என்றால் அவதாரம், அவருடைய லீலைகள், பாரத போர், வீதோபதேசம் இவைகள்தான் எல்லோருடைய நினைவிற்கும் வரக்கூடியது. பகவான் அவனை பற்றி ஸ்ரீபாஷ்யக்காக அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்தில் சாரீரக சாஸ்திரம் என்று பெயர் உண்டு. இது நான்கு அத்தியாயம் உள்ள பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம். இதற்கு சுவாமி தேசிகன் அதிகரண காலாவளி என்ற கிரந்தத்தை அருளி செய்துள்ளார். அதில் நான்கு அத்தியாயம் உள்ளது. அதில் உள்ள ஒவ்வொரு அதிகரணத்திலும் உள்ள விஷயங்களை ஸ்லோக ரூபமாக அருளி செய்துள்ளார் சுவாமி. அதில் மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது பாதத்திற்கு குணோபசம்ஹார பாதம் என்று பெயர். அதில் கிருஷ்ணனே பரம் பிரம்மம் என்றும் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவபாவத்தை சாதிக்கிறார் சுவாமி. சுப்பிரியானம் வழியாக போகக்கூடிய ஜீவன் திரும்ப திரும்ப வந்து பிறந்து இந்த சம்சார உலகத்தில் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற பயம் வர வேண்டும். அதற்கு சாதனமாக இருப்பவன் கிருஷ்ணன்தான். கிருஷ்ணன் என்கிற அமுதக்கடலில் புகுந்து அமுதபானம் பண்ணுவதற்கு அந்த ஆசையை மூட்டிவிட வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். ீனாத்யோயாதனாத்யப்ரிபததமநாதத்தநாதேஷவித்யதே கிருஷ்ணாம் கிருஷ்ணாம்ராதோபரிமயதிபலாங்காததாவதுக்தம் இத்தமல்லப்ஜாதிகாரபரமதிபுருதேபதனேயத்ரதாங்கே பாவத்வம்தேபரஸ்மிதவிதபுவிதாபர்தரம்நிர்வீதி. பாம்பு கடித்தது கூட அவனுக்கு தெரியாது, அப்படி தியானிக்க வேண்டும் என்கிறது. எம்பெருமான் தனது படுக்கையான நாகபந்தியம் முத்திரகி ஆகதோ மதுராம் புரி என்று ஆதிசேகரை விட்டு விட்டு மதுரையில் கண்ணனாக வந்து அவதரித்தான். அவனுக்கு கோபன், கோபாலன், இடையன், மாயன் என்று பல திருநாமங்கள் இருந்தாலும் கோபா கோபனுக்கே என்னுடைய நமஸ்காரம் என்கிறார் சுவாமி. நாதாயைவ நமஸ்தவம் பவது நட்சத்திரை சரித்திர க்ரமைஹி பூயோ விர்புவனான்யமூலி புகனா கோபாய கோபாயதே காலிந்தீரதிகாய காலிய பரிஸ்பாரஸ்பதாவாதிகா ரங்கோத்தங்க விஷங்க சங்கர மதுரா பர்யாய சர்யாயதே. இடையனாக வந்த புகனா கோபனே நம்மை காப்பாற்றுபவன், அதனால் அவன் பொறுத்து நமஸ்காரம் என்று தசாவதார ஸ்தோத்திரத்திலே அருளி செய்கிறார். பதினெட்டு அத்தியாயம் கீதையை உபதேசம் பண்ணியிருந்தாலும் கோபாலனை பற்றி கோபாலனின் சதி என்றே அருளி செய்கிறார் சுவாமி. மீமாம்சா சாஸ்திரம் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா என்று ரெண்டு வகை. பதினாறு அத்தியாயங்களை கொண்ட பூர்வ மீமாம்சைக்கு கர்மகாண்டம் என்று பெயர். நான்கு அத்தியாயங்களை கொண்ட உத்தர மீமாம்சைக்கு பிரம்மகாண்டம் என்று மீமாம்சா சாஸ்திரம் ஒரே சாஸ்திரமாக கர்ம பிரம்ம மீமாம்சையோடு ஐக்கிய சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டும் சேர்ந்து இருபது அத்தியாயம் என்பதை திருவள்ளும் கொண்டு இருபது ஸ்லோகத்தில் கோபால விஞ்சனை அருளி செய்கிறார் சுவாமி என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். வந்தே பிருந்தாவனகரம் வல்லவீஜன வல்லவம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி பூஷணம். இந்த ஸ்லோகத்திலே முதல் முதலில் வந்தே வணங்குகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சுவாமி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா கண்ணன்
கேள்வியை கேட்டு தரக்கூடியவன் அஞ்சலின் ஞாபகமானா என்றும் விசாரிக்கிறார். ஆனால் அதன் கேட்பதற்கு முன் நாம் அஞ்சலி பண்ண வேண்டும் என்பதற்காக வந்தே அப்படின்னு தொடங்குகிறார் இந்த ஸ்லோகத்தில். நாம் சம்சார கடலில் சிக்கி துன்பப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு எது வேண்டுமோ அதை நாம் தான் அவனிடம் கேட்க வேண்டும். அவன் கொடுப்பவன், நாம் பெறுபவன். அதனால் அவனிடம் நாம் கேட்க வேண்டுமே ஒழிய அவன் நம்மிடம் கேட்கும்படியாக இருக்கக்கூடாது என்று வந்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆதிசங்கர பகவத்பாதாலும் நம தேகி கராவலம்பம் அப்படின்னு எந்திரமானத்துல பிரார்த்திக்கிறார். தேகி குரும் அவன் நாதன் அப்படிங்கிறதுனால சுவாமியின் இந்த இடத்துல நாதாஜெய்வ நமஹா அவன் பொறுத்து நமஸ்காரம் அப்படிங்கிறார். இப்படி இந்த ஸ்லோகத்துல வந்தே எப்படிப்பட்ட கண்ணனை வணங்குகிறார். அவதரிக்கும் போதே சங்க சக்கர கதாபாணியாக சதுர்புதத்தோடு பரத்தம் தோற்றும்படியாக ஜெயம் சாதித்த கிருஷ்ணனை வந்தே என்று அனுபவிக்கிறார். வைஜெயந்தி அப்படிங்கிற வனமாலையோடு அவதரித்திருக்கான். ஆயர்பாடியில் இந்த வனமாலை ஒளிர்ந்து நின்னும்படியாகவும் குழும்பும்படியாகவும் விளையாடியதை ஆண்டால் அனுபவிக்கிறார். அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்வாடி கவர்ந்துள்ளும் குணங்கு நாடி குட்டேற்றை கோவர்த்தனனை கண்டீரேன் கணங்களோடு விண்வேகம் கலந்தார் போல வனமாலை நினைங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே என்னை வருந்தும்படியாக செய்து அவளை விட்டு பிரிந்து என்னால் வாழ முடியாதபடி செய்து அதாவது உன்னை விட்டு பிரிய மாட்டேன் பிரிந்தால் தரிக்க மாட்டேன் என்று சொன்னவன் இப்பொழுது பிரிந்து என்னை தரிக்க விடாமல் செய்தவன் விண்ணலும் மேகமும் கலந்தாற் போல வனமாலையை தரித்துக் கொண்டு அவன் கூட்டங்களோடு பசுக்களை மேய்த்துக் கொண்டு சென்றவனை கண்டீரா என்று கேட்கிறார். மேகம் போன்ற திருமேனியில் மின்னல் போன்ற வனமாலை மின்மினுக்க குழுங்க குழுந்த விளையாடிக் கொண்டு செல்வதை விருந்தாவனத்தில் கொண்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இனி அவனை பிரிந்து வாழக்கூடாது என்று நினைத்தவன் இன்னும் ஒரு முறை வனமாலையோடு அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலே உயிர் வாழலாம் என்று அந்த வனமாலை அழகில் ஈடுபட்டது போல சுவாமியும் வனமாலையை தரித்துக் கொண்டிருக்கக்கூடியதான கிருஷ்ணனை வந்தே வணங்குகிறேன் அப்படின்னு அனுபவிக்கிறார். சக்கரவர்த்தியின் திருக்கல்யாண குணங்களிலே தோற்று இளையபெருமாள் குணைதாசு முபாகதா என்று அழுச் செய்தார். திருக்குடந்தை எம்பெருமானின் சௌசீல்யாது குணங்களிலே தோற்று ஆறாவதே அடியேன் உடலம் நிம்பாலம்பாயே என்று ஆழ்வார் அருள் செய்தார். திருவடியான ஆஞ்சநேயர் தாகோகம் கோசலேந்திரக்கு என்று தன்னை தாகனாக சொல்லிக் கொண்டது போல சுவாமியும் வந்தே என்று தன்னுடைய தாகத்தோக்கை சொல்லி அனுபவிக்கிறார். வந்தே ஜெயந்தி சம்பவம் சைத்ர சீமானயம் மாதா புண்ணிய புஷ்பித காணமஹா என்று ஸ்ரீமத்தாயும் புண்ணியமான மாதமாகவும் சேர்ந்து அமைந்தது சக்கரவர்த்தி திருமகனுக்கு. ஜெயம் புண்ணியம் சதனுதே ஜெயந்தீம் சேனதாந்திது என்றபடி கிருஷ்ணன் கண்ணன் அவதரிப்பதற்கு அசதர்வ குணோபேதா காலஸ்தரம சோதனா என்று ஜெயமும் புண்ணியமும் சோதனமும் ஒன்றாக சேர்ந்தது. ஜெயந்தி என்பது ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் ரோகிணியும் சேர்ந்த தினமாகும். அதனால் ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. ஜெயகிட்டே அதிகம் ஜென்மனாகிறதா அதாவது கோபாலனாக பிறந்ததால் மேன்மேலும் ஜெயத்தை அடைகிறான். அதனால் ஜெயந்தி என்கிறது ஸ்ரீமத் பாகவதம். கண்ணன் அவதரித்தது பரத்தத்தை காண்பித்துக் கொள்வதற்காக இல்லை, சௌசீல்யத்தை வெளிப்படுத்துவதற்காக அவதரித்ததால் மிக அழகாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். பரமபதத்தில் இருக்கக்கூடிய சோதிர்மயமான எந்தருமான் ஜீவர்களைப் போல வந்து பிறக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எதுவும் கிடையாது. ஆனாலும் வந்து பிறந்தால் பல இடையூறுகளுக்கு இடையில் வளர்ந்தால் என்று கண்ணன் பிறந்ததையும் வளர்ந்ததையும் வர்ணிக்கிறார் ஆழ்வார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கைசெய்து ஐவர்க்கு திறன்கள்
காட்டியிட்டுச் செய்து போன மாயங்களும் நிரந்தனோடு முக்கெனதாவியை நின்று நின்றுரிக்கும் நின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்று கொள் சேர்ந்ததுவே சிறந்தவாறும் கம்பன் தேவியை கொல்லாமல் இருப்பதற்காக அவன் வயிற்றில் இருந்த கர்ப்பத்தை வேறொருத்தின் வயிற்றில் சேர்த்து எதிரியின் சிறையிலேயே பிறந்து எல்லோரையும் உறங்க வைத்து மற்றோரிடத்தில் பிறந்தது போல காண்பித்த மாயம் என்னை உருக்குகிறது. நந்தன் மகனாக வளர்ந்த அப்பொழுது பூதனை முதலானவர்கள் தொடர்ந்து வந்து உன்னை துன்புறுத்த அவர்களை அழித்ததும் வெண்ணெய் முதலானவை களவு கொண்டும் கம்பன் மதுரைக்கு உன்னை வரவழைத்து கொலை செய்வதற்கு திட்டமிட்ட போதும் அவனை வதம் செய்து பிறகு ஜராசந்தம் தந்தவக்கரம் சிசுபாலன் போன்றவர்கள் பல சூழ்ச்சிகள் செய்த போதும் அவர்களையும் அழித்து நீ வளர்ந்த விதம் என்னை உருக்குகின்றது. பக்தர்கள் வளர வேண்டும் என்று பாண்டவர்களை ரட்சணம் பண்ணினதும் பாரத போரில் எளிதில் அழிக்க முடியாத பீஷ்ம துரோணாதிகளை அழிப்பதற்காக பாண்டவர்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் பலமும் கொடுத்து ஜீதோபதேசம் முதலானவர்கள் செய்து அருளியதும் உன்னுடைய பக்தர்களான கதிபாண்டன் போன்ற இடையர்களுக்கும் ராதை போன்ற இடைச்சிகளுக்கும் அக்ரூரர் மாலாக்காரர் குஜேலர் உத்தவர் போன்ற பாகவதர்களுக்கும் நீ செய்த நன்மைகளை நான் நேரில் கண்டு அனுபவிக்க முடியாதது. நீர் மண்டமாக உருகி விடுகிறேன். நான் பிறக்கும் போது நீ இங்கில்லை, வான் சுடராகிவிட்டால் இப்படி உன்னை பிரிந்த நான் எப்போது உன்னை சேருவேன் என்று ஆழ்வார் சௌசல்யாதி குணங்களை அனுபவிக்கிறார். இப்படி வனமாலை முதலான திவ்ய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கண்ணன் ஜெயந்தியில் அவதரித்து பிருந்தாவனத்தில் பசுக்களை வைத்து ஆபரணங்கள் எல்லாம் குழுங்க குழுங்க விளையாடிய அவன் அருகில் ஈடுபட்ட கோபிகைகள் எல்லாரும் அவனையே கணவனாக வரிக்கும்படி நின்ற கண்ணனை வந்தே நான் வணங்குகிறேன் என்று அருளி செய்கிறார் சுவாமி. கவிதாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம சிவதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நம கப்பணியே சத்யபாமா சமேத சிவேன கோபால பரபிரம்மணே நம.